ஜப்பானில் அதிகரித்து வரும் டெல்டா வகை வைரஸ் பாதிப்பு மருத்துவமனைகளில் குழந்தைகளை தனிமைப்படுத்த சிறப்பு வார்டுகள் அமைப்பு கொரோனா வைரஸின் தாக்கம் ஜப்பானில் அதிகரித்து வரும் நிலையில் தற்போது அனைத்து தரப்பு வயதினரும் டெல்டா வைரஸ் பாதிப்புக்கு ஆளாகி வருகின்றனர் 15 மாத குழந்தை பேபி சாராவுக்கு வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்ட நிலையில் அவர் எஸ்காங்வெவில் உள்ள எஸ்டி மெரினா மருத்துவமனையில் சிறப்பு தனிமைப்படுத்தப்படுதல் வார்டில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவரது தாய் வேறொரு மருத்துவமனையில் வைரஸ் பாதிப்புடன் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அந்த மருத்துவமனையில் குழந்தைகள் மற்றும் சிறுவர்களுக்கான தொற்று பாதிப்புக்கு சிறப்பு வார்டு ஏற்படுத்தப்பட்டுள்ளது ரெட் ஜோன் என்று பெயரிடப்பட்டுள்ள அந்த வார்டில் பேபி சாரா உட்பட ஏராளமான சிறுவர்கள் வைரஸ் பாதிப்புடன் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஒவ்வொரு சிறுவர்கள் மற்றும் குழந்தைகளிடமும் தனித்தனியாக செவிலியர்கள் அதிக நேரங்களை செலவிட தேவை இருப்பதாகவும் மருந்துகள் உட்கொள்ளும் போது பெற்றோர்களுடன் வீடியோ கால் மூலமாக குழந்தைகள் பேச வைக்கப்படுவதாகவும் அங்கு பணியாற்றும் செவிலியர்கள் கூறுகின்றனர் குழந்தைகள் மிகவும் தனிமையாக உணரும் போது தங்களை அணைத்துக் கொள்வதாகவும் சிறப்பு தனிமைப்படுத்தப்படுதல் வார்டில் உள்ள குழந்தைகள் நல மருத்துவர் கூறியுள்ளார் டோக்கியோவில் குழந்தைகளுக்கு வைரஸ் பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் 20 வயது முதல் 30 வயது வரையிலானவருக்கு தடுப்பூசி போடும் பணியை துரிதப்படுத்தும் நடவடிக்கையில் சுகாதாரத்துறை ஈடுபட்டுள்ளது அதே நேரம் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களில் பெரும்பாலானவர்களுக்கு தடுப்பூசி 2 டோஸ் முடிவடைந்துள்ளது பேபி சாரா உள்ளிட்ட ஏராளமான குழந்தைகள் தனிமைப்படுத்தப்படுதல் வார்டில் மிகவும் சோகத்துடன் காணப்படுவதாகவும் பெரும்பாலான நேரங்களில் அழுது கொண்டும் தூக்கம் இன்றி தவித்து வருவதாகவும் குழந்தைகள் நல மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் உங்க பிஸி ஸ்கெட்யூல்ல சூப்பர் மார்க்கெட்க்கு போய் வீட்டுக்கு தேவையான பொருட்களை ஷாப்பிங் பண்ண முடியலையா இனி வீட்ல இருந்தபடியே ஷாப்பிங் பண்ணலாம் வாங்க வீல் ஸ்பைசஸ் ஆஸ்திரேலியாவின் ஆன்லைன் சூப்பர் மார்க்கெட்டில் வீட்டுக்கு தேவையான ரைஸ் ஆயில் ஆட்டா மசாலா ஐட்டம்ஸ் மற்றும் பல பொருட்கள் இவை அனைத்தும் பிரிட்டானியா பார்லி டாபர் ஹிமாலயா ஐடிசி 777 மசாலா ஐட்டம்ஸ் மற்றும் பல முன்னணி பிராண்ட்ல கிடைக்குதுங்க இன்னும் எதுக்கு வெயிட் பண்றீங்க இப்பவே ஆன்லைன் ஷாப்பிங்க ஸ்டார்ட் பண்ணுங்க www.veilspices.com.au ஹோம் டெலிவரி ஆல் ஓவர் ஆஸ்திரேலியா பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கை 6 மாதத்தில் விசாரித்து முடிக்க வேண்டும் கோவை மகளிர் நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு கடந்த 2019 ஆண்டு பொள்ளாச்சியில் கல்லூரி மாணவிகள் ஆசிரியைகள் உள்ளிட்ட பலரை பாலியல் வன்கொடுமை செய்து அதனை வீடியோ படம் எடுத்த கும்பல் பெண்களை மிரட்டி பணம் பறித்த சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை எழுப்பியது கல்லூரி மாணவியின் சகோதரர் ஒருவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தமிழ்நாடு காவல்துறை வழக்கு பதிவு செய்து பாலியல் கொடுமை வழக்கில் திருநாவுக்கரசு ரிஷ்வந்த் என்கின்ற சபரிராஜன் வசந்த்குமார் சதீஷ் மணிவணன் ஆகிய 5 பேரை ஏற்கனவே கைது செய்யப்பட்டனர் பின்னர் இந்த வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்ட நிலையில் பொள்ளாச்சி அதிமுக நகர மாணவரணி செயலாளர் அருளானந்தம் ஹெரேன் பால் பாபு என்கின்ற பைக் பாபு ஆகியோர் கைதாகியுள்ளனர் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு கோவை மகளிர் நீதிமன்றத்தில் நடந்து வரும் நிலையில் அருளானந்தம் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு நீதிபதி எம் தண்டபாணி முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது சிபிஐ தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஏற்கனவே இந்த வழக்கில் கோவை நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டதாகவும் ஆனால் சில விளக்கங்களை நீதிமன்றம் கேட்டு வருவதாகவும் தெரிவித்தார் சிபிஐயில் ஆட்கள் பற்றாக்குறையால் வழக்கு விசாரணை நடத்துவதில் தாமதம் ஏற்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் அப்போது ஆஜராகி இருந்த தமிழ்நாடு காவல்துறை தரப்பு வழக்கறிஞர் இந்த வழக்கை விசாரணையை சிபிஐ விரைந்து முடிக்க தேவையான அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்க தயாராக இருப்பதாகவும் குறிப்பாக எஸ்பி அந்தஸ்திலான ஒரு அதிகாரியை நியமித்து உதவ தயாராக இருப்பதாகவும் உறுதியளித்தார் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதி தண்டபாணி குற்றம் சாட்டப்பட்ட அருளானந்தம் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார் மேலும் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக சிபிஐ விசாரிக்கும் வழக்கை தினசரி அடிப்படையில் விசாரித்து விசாரணையை 6 மாதத்தில் முடிக்க கோவை மகளிர் நீதிமன்றத்திற்கு அவர் உத்தரவிட்டுள்ளார் மேலும் சிபிஐ விசாரணைக்கு உதவும் வகையில் சிபிசிஐடி எஸ்பி முத்தரசியை நியமித்தும் உத்தரவிட்டுள்ளார் இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது வணக்கம்உங்கள் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல ஆசையா கவலையை விடுங்க அதுக்கு நாங்க பொறுப்பு அனைத்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சேவைகளும் கிடைக்கும் ஒரே இடம் Verve Innovation எங்களின் சேவைகள் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் வெப் டெவலப்மெண்ட் சோசியல் மீடியா அண்ட் ஆன்லைன் மார்க்கெட்டிங் மற்றும் பல இன்னும் எதற்கு வெயிட் பண்றீங்க
Call Verve Innovation at 1300-683-783. Visit www.verveinnovation.com.au.